வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மாணிக்க மஹாலில் வைத்து உரிமைகளை மீட்க மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதற்காக இன்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று மாணிக்க மஹாலில் வருகை புரிந்தனர். அவர்களின் கருத்துக்களை எல்லாமே தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள் மேடையில். இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தலின் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயணத்தை 5/2/2024 காலை 10 மணிக்கு ஆரம்பம் செய்யப்பட்டது. இதில் விருதுநகர், ராமநாதபுரம் எல்லா மாவட்டத்திலும் இருந்து எல்லா பிரதிநிதிகளும் எல்லா மினிஸ்டர்ஸும் இதை கலந்து கொண்டார்கள். இதை கோஆர்டினேட் பண்ணி யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு கவிஞர் கனிமொழி கருணாநிதி அம்மா அவர்கள் கோஆர்டினேட் பண்ணி நடத்தினார்கள், மற்றும் மாண்புமிகு கீதா ஜீவன் அம்மா அவர்கள், மற்றும் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி இன்றைக்கி எல்லாருடைய கருத்துக்களையும் இன்றைக்கி இந்த ஏற்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, எல்லா மீனவர்களிலிருந்து என்னென்ன தேவை இருக்குது, எல்லாருமே வந்து அமைதியாக இன்றைக்கி அரங்கமே நிறைந்திருந்தது. ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் இல்லை, எல்லா மாவட்டத்திலும் குறைகளை தீர்ப்பதற்காக கருத்துக்களை தெரிந்து கொள்ள அவரவர்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை இன்றைக்கி வந்து வரிசையாக வந்து நம்ம சொல்ல போகிறாங்க. இனி ஒரு காலங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பஞ்சமோ பட்னியோ பசியோ எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்து மக்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ லெவலுக்கு எல்லாருடைய கருத்துக்களையும் பேப்பரில் எழுதி கொண்டு இன்றைக்கி வந்து வரிசை அணிவகுத்து இருக்கிறாங்க. இந்த பாக்கியம்லாம் நம்ம மக்களுக்கு கிடச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. எல்லாருமே ஹாப்பி தாங்க. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் மக்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாருமே வந்து கிடைத்து ஆகணுங்கிறதுக்காண்டி அந்தந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரதிநிதிகளும் இன்றைக்கி வருகை தந்து இன்றைக்கி வந்து கனிமொழி அம்மா அவர்களிடம் எல்லா அமைச்சர்களிடமும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காண்டி எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு எல்லோரும் ஹாப்பியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மேடையில் எல்லாருடைய அமைதியோடையும் பொறுமையோடும் எல்லா அமைச்சர்களும் எல்லாமே அவங்கவுங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாருமே எல்லா சகோதரரும் முஸ்லீம் சகோதரர் அனைத்து மதமும் தினரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் இன்றைக்கியுடைய அவங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதி கையில் கொடுக்குறாங்க. அமைச்சர் அவர்கள் எல்லாமே பொறுமையாக இருந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறாங்க. இதை தொடர்ந்து எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. நம்ம வந்து அந்த ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம கேட்போம், என்னென்னலாம் சொல்லி பார்க்கலாங்க. இப்போ வந்து துறைமுகத்திலேருந்து ரசல் சார் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, கேட்கலாங்க. ஏராளமான வாய்ப்புகளை கொண்டிருக்கிற துறைமுகத்தினுடைய விரிவாக்கம் என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமாக துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்கனவே உள்துறைமுக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் வெளித்துறைமுகத்துக்கான தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெளித்துறைமுகத்தை பொறுத்தவரை இது குறித்த பேச்சுக்கள் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 முறை ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடு இதுவரை ஒதுக்கப்படவில்லை. இப்போது 3வது முறையாகவும் அறிவிக்கை வெளியிடப்பட்டு சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது தனியார் பங்கேற்பு திட்டமாக நிறைவேற்றினால் ஒரு காலமும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே இது அரசு முதலீட்டு திட்டமாக நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் நிதிநிலை அறிக்கையில் பணம் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அடுத்து இந்த திட்டத்தை தனித்திட்டமாக நிறைவேற்றினால் பலன் கிடையாது. சேது கால்வாய் திட்டத்தோடு இணைத்து வெளித்துறைமுக விரிவாக்க திட்டத்தை நிறைவேற்றினால்தான் மிகப்பெரிய வாய்ப்புகளை அது உருவாக்கும். குறிப்பாக கோஸ்டல் ஷிப்பிங் என்று சொல்லுகிற கடற்கரையோட போக்குவரத்தில் அது பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரையும் மேற்கு கடற்கரையும் இணைக்கிற கடல்வழிப்பாதை உருவாக்கப்பட்டால் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சிக்கும் அது பிரம்மாண்டமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கிறது. இந்த துறைமுகங்களில் இப்போது வெறும் 5% தொழிலாளிகளும் அதிகாரிகளும் மட்டும்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலான பணியிடங்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது.
ஆயிரக்கணக்கான கனியிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஒப்பந்த தொழிலாளிகளை வைத்து மிக குறைவான கூலி கொடுத்து உழைப்பு சுரண்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்த வேண்டும். காலியாக இருக்கிற பணியிடங்களில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற அடிப்படையில் இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். தூத்துக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கிற பிஎஸ்எஸ்சிக்கால் பன்னாட்டு நிறுவனம் 25 காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிற தொழிலாளிகளுக்கு சட்டபூர்வமாக வழங்க வேண்டிய எந்த உரிமைகளும் வழங்காமல், கிராஜுவேட் உட்பட வழங்காமல் அந்த தொழிலாளிகளை மிக மோசமாக அந்த பன்னாட்டு கம்பெனி சுரண்டி கொண்டிருக்கிறது. அதை தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய சட்டபூர்வமான உரிமைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தூத்துக்குடியில் ரயில் போக்குவரத்து மிக முக்கியமான அம்சம். ஏற்கனவே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட வேண்டும். மும்பையிலிருந்து தூத்துக்குடிக்கு சென்னையிலிருந்து கூடுதலாக ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.